பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவி ஹஃப்ஸா அவர்கள் மீது கொண்ட அதிருப்தியில அவங்கள ஒரு தலாக் சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, ஹஃப்ஸாவை நீங்கள் மீட்டிக் கொள்ளுங்கள், தலாக்கை வந்து மீட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன சொன்னாங்க, இன்னஹா சவ்வா மதுன், அவங்க ரொம்ப நஃபில் நோன்பு வைக்கிற பெண், அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பெண், அந்த பெண்ணை மீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய நோன்பை பற்றி சொல்லுவாங்க, நோன்புகளில் சிறந்தது சியாமு தாவு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு வைப்பாங்க, யஸூமு யௌமன் வ யுஃத்திரு யௌமன், காலம் முழுக்க ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் இல்லை. இந்த நோன்பு தான் சிறந்த நோன்பு, அப்படி நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. அருமையானவர்களே, மார்க்கத்தில் நோன்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, பல பரிகாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் நோன்புக்கு முக்கியத்துவம் இருக்கும். அந்த காலத்தில் அடிமை விடுதலை செய்யறது, அது இப்போ கிடையாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை தவறுதலாக கொலை செஞ்சிட்டா அந்த கொலைக்கான பரிகாரம் 2 மாதம் நோன்பு வைக்கணும், 2 மாதம் நோன்பு வைக்கணும். ஒருத்தர் சத்தியம் பண்ணார், அந்த சத்தியத்தை முறிச்சிட்டாரு, நோன்பு வைக்கணும், 3 நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜில் சில விஷயங்களை மீறிட்டார்னா, இப்போ எஹ்ராம் கட்டியிருக்கிறாரு ஒருத்தர், எஹ்ராம் கட்டினா முடி எடுக்கக்கூடாது. காபு பின் உஜ்ரா அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவர் உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டியிருக்கிறாரு, அவருடைய தலையில் பெண்கள் கொட்டுது, பயங்கரமாக கொட்டுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எஹ்ராமில் இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு இந்த பெண்கள் தொந்தரவு தருதுன்னு சொன்னால் மொட்டை அடிச்சுக்க, மொட்டை அடிச்சுட்டா அதுக்கு பரிகாரமாக 3 காரியம் செய்யலாம். ஒன்று, ஒரு ஆட்டை இருக்கலாம், தம்மு கொடுக்கலாம், அல்லது 6 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கலாம், அல்லது 3 நோன்பு வைங்க. நோன்பு தான் எல்லா பரிகாரத்திலும் நோன்பு. ஹஜ்ஜினுடைய பல பரிகாரங்களில் பார்த்தீங்கன்னா நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான், பெருமானார் ஹதீஸ்லையும் சொன்னாங்க, நோன்பு என்பது அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் சௌம் என்பது உன்னதமான ஒரு வணக்கமாக கருதப்படுது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நோன்பு எவ்வளோ நஃபிலான நோன்பு வைப்பாங்கன்னு சொன்னால், இமாம் இஸ்ஹாக் என்ற ஒரு பெரியார் அவங்க சொன்னாங்க, எனக்கு வயசாகி போச்சு, பலவீனம் அடைஞ்சிட்டேன், இப்போ நோன்பு ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வைக்கிற நோன்பு பாருங்கள் கம்மிங்கிறாரு. அப்போ அதற்கு முன்னால் எவ்வளோ நோன்பு வச்சுருப்பாரு, சொன்னார் இப்போ வயசாகிடுச்சு, நிறைய என்னால் நோன்பு வைக்க முடியல, இப்போ நான் மாதம் 3 நோன்பு மட்டும் வைக்கிறேன், திங்கக்கிழமை வியாழக்கிழமை வைக்கிறேன், திங்கள் வியாழன் மாதம் 3 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10-11 நோன்பு ஆச்சு, வாரத்தில் 2 நாள், அப்புறம் மாதம் 3 நாள் வைக்கிறேன். இது அல்லாமல் புனித மாதங்களான 4 மாதங்கள் நோன்பு வைக்கிறேங்கிற. புனித மாதம் எது, ஜில்காதா, ஜில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதம் நோன்பு வைக்கிறேன். அப்போ அவருடைய நோன்பை கணக்கு போட்டு பாருங்க, அந்த புனித மாதங்கள் 4 மாதம், இதெல்லாமல் மாதம் 3 நோன்பு, வாரம் 2 நோன்பு, இந்த நோன்பை நான் கம்மியாக தான் வைக்கிறேன்னு சொல்கிறார். யசீது ரக்காஷிங்கிற ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க, 42 வருஷம் அவர் நோன்பு வச்சிருந்தார். அருமையானவர்களை, இதெல்லாம் முன்னோர்கள் நோன்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம். பெருமானார் நஃபிலான நோன்பு எவ்வளோ வைப்பாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கான யசூம் ஹத்தா நகூல லா யதஉஹு, நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இனிமே விடமாட்டாங்க நாங்கள் சொல்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் நோன்புக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் நாமும் அந்த சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். பாருங்க, வருஷத்தில் 2 நோன்பு முக்கியமாக இருக்குது சுன்னத்தான நோன்புகளில். ஒன்று இந்த முஹர்ரம் 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பு, இன்னொன்று திலஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு. இது வருஷத்தினுடைய துவக்கம். முஹர்ரமிலும் நோன்பை கொண்டு ஆரம்பியுங்கள், துலஹிஜ்ஜாவில் அரஃபா நோன்பை கொண்டு முடியுங்கள். வருஷ ஆரம்பமும் நோன்பு, வருஷத்தினுடைய முடிவும் நோன்பு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற வயிற்றை விட்டும் விலகியிருங்கள். ஹராமை விட்டு விலகி இருக்கிறதும் ஒரு நோன்பு தான். அப்போ அரஃபா நோன்பு, ஆஷூரா நோன்பு, இந்த ரெண்டுமே சுன்னத்தான நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பாக இருக்குது. எனவே அந்த வகையில் தான் நாளைய தினம் ஆஷூராவுடைய நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், அதற்காக நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த நோன்பு வைத்தாங்க. அவங்க ஹயாத்துள்ள வரைக்கும் 1 நோன்பு வச்சாங்க, அவங்க மௌத்தாகிற ஆண்டு இல்லை, அவங்க ஹிஜ்ரி 11வது ஆண்டு மௌத்தானாங்க, அந்த வருஷம்தான் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் 9 வைப்பேன்னு சொன்னாங்க. அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இருந்தால் 9 வைப்பேன். எனவே நீங்கள் வைங்க, 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வையுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. ஏன்னா நம்முடைய வழிபாடுகளில் கூட தனித்தன்மை தேவை. வழிபாடுகளில் கூட நாம் யூத கிறித்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு நாம் ஒப்பாகிவிடக்கூடாது என்பதற்காக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தனித்தன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வகையில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விரும்பத்தக்க நோன்புகளில் ஒன்றுதான் ஆஷுராவுடைய நோன்பு. இன்றைய தினம் நோற்றவர்கள் இன்றும் நாளையும் நோற்பது சுன்னத்து. இன்றை நோற்காதவங்க நாளை நாளை மறுநாள் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்கள் நோன்பு நோற்பது சுன்னத். எனவே இந்த நாட்களில் விசேஷங்களை விருந்துகளை தவிர்த்து கொண்டு இந்த நோன்பு விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். பெருமானாருடைய காலத்தில் குழந்தைகளும் கூட இந்த ஆஷுராவுடைய நோன்பை கடைபிடித்ததாக உம்மா அத்தியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த நாள் வந்து மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருக்குது. நிறைய அபிவிருத்தி பறக்கத்து நிறைந்த நாள். வருடத்தினுடைய ஒரு துவக்கத்தை ஒரு நோன்பை கொண்டு ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் அந்த ஆண்டையே செழிப்பான ஆண்டாக ஆக்கிறான். முஸ்லீம் சமுதாயம் உலகம் முழுக்க எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்குது. எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் நோன்பு நோட்டு வர இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக அமைய அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாம் துவா செய்வோம். எனவே இந்த நோன்பை தவறாமல் எல்லோருமே கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹாலா நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான்னு சொன்னால் இந்த ஆஷுராவும் ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். சென்ற ஆண்டு இருந்த எத்தனையோ பேர் இன்று நம்மிடையே கிடையாது. அடுத்த ஆண்டு யார் இருப்போம் என்றும் தெரியாது. எனவே இந்த வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது. இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஹாலஹு லைலு அய்யுகாபிதஹு, யாருக்கு இரவில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவது கஷ்டமாக இருக்குதோ, இரவுல எஞ்சி தொழுகிறது அவருக்கு சிரமமா இருக்குதோ, வபஹில பில் மாலி அய்யுன்ஃபிகஹு, காசு வச்சிருக்கிறாரு ஆனா கஞ்சத்தனம் செலவு செய்யறது கஷ்டமா இருக்குதோ, வஜபுனா அனில் அதுவி அய்யுஜாஹிதஹு, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதை விட்டும் கோலையா இருக்கிறாரோ, இதெல்லாம் செய்ய முடியாட்டா கூட தஹஜ்ஜு தொழ முடியல, வாரி வாரி கொடுக்கிற வல்லலா இல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்ய தயாரா இல்லைன்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் ஃபல் யுக்ஸிர் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்தி, சுபஹான் அல்லாஹ் ஒபிஹம்திங்கிற இந்த திக்கரையாவது அதிகம் செய்யுங்கள். இது அல்லாஹ்விடத்தில் தங்க மலையை செலவு செய்வதை விட சிறந்தது. அதனால் இந்த மாதிரியான நல்ல நாட்களில் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹுடைய அருளை பெற முயற்சிப்போமாக.